गुड मॉर्निंग स्टूडेंट्स, टेंथ स्टैंडर्ड सोशल साइंस सब्जेक्ट. नाउ वी डिस्कस अबाउट 1.4 रशियन रेवोल्यूशन एंड इट्स इम्पैक्ट. ओके, द रशियन रेवोल्यूशन मीन्स द बिगेस्ट आउटकम ऑफ द वॉर इन द यूनिक इन वर्ल्ड हिस्ट्री. इन द वर्ल्ड वॉर द बिगेस्ट कॉज ऑफ द वॉर इज रशियन रेवोल्यूशन. द सोशियो एंड पोलिटिकल इकोनॉमिकल प्रिवाइलिंग इन रशिया were brought to be hit by the vast losses and suffering caused by the First World War. There were really two revolutions in the year 1917. The first revolution held in March and next one is November. Okay. And the abdication of the Shah, the bourgeoisic government which followed wanted to continue the war. But the people were against it. The people did not want to continue the war. So there were a second great uprising under the guidance of their leader Lenin, who seized power and established a communist government in Russia. Okay. The meaning of Tamil. முதல் உலகப்போர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூகம் அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற நிலைகளில் ஒரு உச்சத்துக்கே போச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1917 மார்ச் அண்ட் நவம்பர் இந்த ரெண்டு மாதங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புரட்சிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷார் அப்படிங்கக்கூடிய அரசர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா பதவி விலகினார். பூர்ஸ்வாக் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரை நம்ம கன்யூ பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் யார் விரும்பலைன்னா பீப்புள்ஸ் வந்து விரும்பலை. ஓகேவா. அதனால் த பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா லெனினோட வழிகாட்டுதலின்படி ரெண்டாவது ஒரு புரட்சி அப்படிங்கிறத மேற்கொண்டாங்க. இந்த புரட்சி எதுக்கு வந்து வழிவகுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா லெனின் வந்து ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் அரசு அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு வந்து அது வழி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் காசஸ் ஆஃப் த ரெவல்யூஷன். ஃபஸ்ட் ஹெட்டிங் இஸ் சோசியல் காசஸ். ஓகே, இன் ரஷ்யா பீட்டர் த கிரேட் அண்ட் கேத்ரின் டூ அட்டெம்ப்டட் எ வெஸ்டர்னைசேஷன்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் த social conditions. Okay, the Russian peasants were shipped tied to land owned by a wealthy Russians. Okay, the Russian peasants were to work in a wealthy Russian lands. Okay, after Russia's defeat in the Crimean War, some reforms were introduced. In 1861, Tsar Alexander II abolished serfdom and emancipated the serfs, but they were not give enough land to subsist of the peasants, so the peasants became the powder keg for the revolutions. The laborers and workers whose number had increased on account of industrialization were aggrieved as they got very low wages. Okay, they are got employment opportunity but they get the wages at very low level. Okay, the Tamil meaning social causes means samuga karanangal. Okay, Russia la Peter the Great appadina Maha Peter, Catherine II appingiradhu irandam Catherine. Inga rendu per enna pannanga na samugathile endha vidhamana maatramum kondu varama ஒரு நடுநிலைமையாக ரஷ்யாவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ரஷ்யாவுடைய விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிமைகளாக வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா. கிரிமியன் போரில் வந்து ரஷ்யா வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னாடி நிறைய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1861 சார் அலெக்சாண்டர் டூ அப்படிங்கிறவர் அந்த அடிமை முறை அப்படிங்கிறது என்ன பண்ணான்னா அபாலிஸ், அதாவது ஒழிச்சார். சரியா, ஒழிச்சாலும் என்ன பண்ணலைன்னா அந்த விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க
உணவுப் பொருட்களை தயாரிச்சுக்கிறதுக்கான லேண்டு வந்து என்ன பண்ணலன்னா அவங்க கொடுக்கவே இல்லை. சரியா? இதனால் எல்லாருமே வேலை இல்லாமல் இருந்தாங்க. விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா புரட்சியில் வெடி மருந்து கிடங்கு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரஷ்யாவில் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. அதனால் நாடு வந்து என்ன பண்ணாங்கன்னா தொழில் மையம் அப்படிங்கிறத ஆக்குனாங்க. நாடு தொழில் மையம் ஆக்குனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் அப்படிங்கிறது தான் கிடச்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கெட்டிங் த ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ். த ஸ்ப்ரெட் ஆஃப் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் அமங் த இன்டெலிஜென்ஸா அண்ட் தேயர் ரெப்ரசன்ட் பை த ஷா கவர்மெண்ட் மேட் த சோசியாலிட்டிக்கலி இன்கிலீட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கேரி தர் ப்ரொபகேண்டா டு த பீசனரிஸ். ஓகே, பீசன்ட்ரிஸ் மீன்ஸ் த ஃபார்மர்ஸ். சூன் பேஸ்ட் ஆன் த மார்க்கிஸ் ஃபிலாசபி த நியூ ஐடியாஸ் பிகின் டு டேக் ஷேப் அண்ட் சோசியல் அண்ட் தே ஃபார்ம் த நியூ டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி. ஓகே, ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ் மீன்ஸ் புரட்சிவாதிகளுடைய பங்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவுஜீவிகள் அவருடைய புரட்சிகரமான கருத்துக்கள் நிலவுனதுனால சாருடைய மன்னர், சார் அப்படிங்கிற ஒரு மன்னர், ரஷ்யாவுடைய மன்னர், அவருடைய அந்த அரசு ஆட்சி வந்து என்னாச்சு, ஒடுக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலாஜிக்கலி இன்கிலீன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சமதர்ம பாலின், அதாவது சமதர்ம கொள்கையின் மேலே பற்று கொண்ட மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகிட்ட பரப்புனாங்க. சரியா? விரைவில் வந்து மார்க்சிய சித்தாந்தத்துடைய அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வந்து வடிவம் கொண்டுச்சு. சோசியலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. ஓகேவா? அடுத்தது ஆட்டோகிராசி ஆஃப் த சார். சார் நிக்கோலஸ் டூ ஆஃப் ரொமானவ் டைனசிட்டி. ஓகே, ஹீஸ் ஏ ரொமானவ் டைனசிட்டிஸ். ஓகே, ஹேட் எ லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஹவு டு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், தட் பர்சன் கேதர்ட் எ வெரி லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஹிஸ் ஒய்ஃப் சாரினா அலெக்சாண்டரியா வாஸ் எ டாமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் த நிக்கோலஸ் வாஸ் அண்டர் ஹேர் ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ். சார் நிக்கோலஸ் டாமினே, சார் நிக்கோலஸ் வாஸ் எ வெரி லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஹி அட்வைஸ்டு ஹிஸ் ஒய்ஃப். ஓகே, டிட்டர்மைன்ட் தட் ஷுட் ரஷ்யா ஷுட் நாட் பி லெஃப்ட் அவுட் இன் த ஸ்க்ரம்பிள் ஃபார் த காலனியல் பொசிஷன்ஸ், த நிக்கோலஸ் என்கரேஜ் ரஷ்யன் டெரிட்டோரிஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் மஞ்சூரியா. ஓகே, திஸ் ப்ரொவோக்டு எ வார் வித் ஜப்பான் இன் 1904. த ரிசல்ட்டிங் ரஷ்யன் டிஃபிட்டட் த வார், ஜப்பான் காட் விக்டரி, ஸோ த ரஷ்யன் பீப்புள் லெட்டோ ஸ்டாக்ஸ் அண்ட் ரியார்ட்ஸ். On 22nd January 1905, Father Gapin, he is a priest, organized a march of men and women and children on the Tsar's Winter Palace in St. Petersburg, demanding a representative National Assembly and agrarian and industrial reforms. But the police and soldiers fired on the processions. Processions means the group of persons, okay, men, women and children, okay, that group of the person is called processions. Hundreds were killed and many thousands wounded. The event of this day is known as Bloody Sunday. Why we called the Bloody Sunday? This event held in Sunday, so this is called Bloody Sunday. Led to riots, strikes and violence. Nicholas was forced to grant a constitution and establish a parliament, that Duma. This was no longer satisfaction to the left-wing parties that formed a Soviet, Soviet means council, of the workers' delegates in St. Petersburg led by Trotsky. Okay, now the meaning of Tamil, this getting autocracy of the Tsar. Tsar mannarudaiya edho chadigaram appdin solli solluvom. ரொமானோவ் வம்சத்தை வந்து சார்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் நிக்கோலஸ் டூ. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படி செய்கிறதுங்கிற ஒரு சின்ன அனுபவம் அப்படிங்கிறத மட்டும்தான் பெற்றிருந்தார். இவருடைய மனைவி வந்து சாரினா அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஆளுமை தன்மை அப்படிங்கிறது இருந்ததுனால
சார் நிக்கோலஸ் அவங்களுடைய அட்வைஸ்க்கு இணங்க அவர் வந்து ஆட்சி பண்ணார். ஓகேவா? அதாவது சிக்கோலஸ் அப்படிங்கிறவர் நிறைய இடங்களை கைப்பற்றிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவர் வந்து ஜப்பானுக்கு அந்த மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்து மேலே படையெடுத்து வருவார். இது வந்து எப்போன்னா 1904. அப்போ மஞ்சூரியாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அது யாருக்கு சொந்தமானதுன்னா ஜப்பானுக்கு சொந்தமானது. சரியா? இந்த சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து தோல்வியை தழுவிடும். ரஷ்யா ஜப்பான் வந்து வெற்றி பெற்றுவாங்க. ரஷ்யா தோல்வி தழுவுனதுனால அங்கே வந்து வேலை நிறுத்தம், கலகங்கள் இதையெல்லாம் வந்து புதுசாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். சரியா? 1905 ஜனவரி 22ஆம் தேதி ஃபாதர் காபன் அப்படிங்கிறவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட், அதாவது ஃபாதரியர். இவங்க வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக சேர்த்துக்கிட்டு எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய அரசருடைய குளிர்கால அரண்மனையை நோக்கி நடந்து போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கை, டிமாண்டிங் அப்படின்னா கோரிக்கை, என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகளை கொண்ட ஒரு தேசிய சட்டமன்றம் வேணும், வேளாண்மைக்காகவும் தொழில்துறைக்கு சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் வந்து காவல்துறையும் இராணுவமும் சேர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்க. அதில் பல்லாயிரக்கணக்கானவர் வந்து இறந்து போனாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது நூற்றுக்கணக்கான பேர் கொண்டுட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ் வேர் கில்ட் அப்படின்னா நூற்றுக்கணக்கானோர் இறந்து போனாங்க. தௌசண்ட்ஸ் வந்து வூண்டட் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அவங்க வந்து காயமடைஞ்சாங்க. இந்த நாளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருதி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நாளில் நடந்த அந்த கலகம், வன்முறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலகத்துக்கு வந்து இட்டு செல்லுது. ஏன்னா சார் நிக்கோலஸ் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பை வழங்கி அதுக்கு டூமா அப்படிங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தை நிறுவக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஆனால் இடதுசாரி கட்சிகள் வந்து இது வந்து மனநிறைவை அளிப்பதாக இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சோவியத் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கக்கூடிய நகரத்தில் உருவாக்கினார். அதுக்கு தலைவராக யாரை போட்டாங்கன்னா டிரான்ஸ்கி அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டார். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஆப்போசன் டு சார் அண்ட் டெசொலியூஷன் ஆஃப் டூமா. ஓகே. த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹட் டெம்பர்லி ஸ்ட்ரெங்தன்ட் த மொனார்ச்சி ஆஸ் ரஷ்யா அலைடு டு ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன். ஓகே. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் த ரஷ்யா in which group they joined, Britain and France. As there was rumor of a palace revolutions. The Nicholas made himself the commander-in-chief of the army. At the end of 1916, Rasputin, who had a domineering influence over the Tsar and the Tsarina was murdered by a member of Tsar's family. The members of the Sternbittenberg Soviet were arrested. Whenever the Duma opposite the Tsar's movement, it was dissolved and fresh election held. Without change of government policy, the fourth Duma ended with the revolution of 1917. Okay. This paragraph's Tamil meaning is சார் மன்னருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா டூமா வந்து கலைக்கப்படுதல், சார் மன்னருக்கு எதிராக எப்படி நடந்துக்கிட்டாங்க, டூமா வந்து எப்படி கலைக்கப்பட்டது அப்படிங்கிறதான் இதில் வந்து மீனிங் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் உலகப் போர் வெடிக்கும்போது என்னாச்சு, ரஷ்யா வந்து ஃப்ரான்ஸு இங்கிலாந்து கூட இருந்தாங்க. அதனால் வந்து தற்காலிகமாக ரஷ்யா வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு நல்ல சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சார் மற்றும் சார் மாற்றக்கூடிய நோக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை புரட்சியில் வந்து நடைபெற போவதாக ஒரு வதந்தி வந்து பரவுச்சு. அதனால் நிக்கோலஸ் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா தன்னை தானே வந்து தலைமை தளபதியாக அறிவிச்சுக்கிட்டார். 1916ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியறதுக்கு முன்னாடி சார் மன்னர் பேரரசி, சரியா, சாரினா அப்படிங்கிறவங்க பேரரசியாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த ரஸ்புடின் அப்படிங்கிறவரை சார் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பர்சன் வந்து கொண்டுருவாங்க. சரியா? பீட்டன்பர்க் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் சோவியத்துடைய மெம்பர்ஸ் அந்த உறுப்பினர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டனர். சார் மன்னருடைய நோக்கங்களை எப்பெல்லாம் டூமா வந்து எதுக்குறாங்களோ அப்பெல்லாம் டூமா கலைக்கப்பட்டு புதுசாக அங்கே வந்து ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படும். சரியா? அரசோட கொள்கைகளில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல்
நான்காவது முறையாக டூமா அப்படிங்கிறது எப்போ கலைக்கப்பட்டுச்சுனா 1917 கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் பாப்புலர் அப்ரைசிங்ஸ். ஓகே, த பிரெட் ஷார்டேஜஸ் அமங் உமன்ஸ் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் மெனி வித் ஹஸ்பண்ட் இன் த ஆர்மி ஃபோர்ஸ்டு தெம் டு கோ ஆன் ஸ்ட்ரைக் எனிவே அண்ட் மார்ச் த்ரூ த ஃபேக்ட்ரி ஏரியாஸ் ஆஃப் பெட்ரோகார்ட். பெட்ரோகார்ட் அப்படின்னு தட் இஸ் ஒன் ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஏரியாஸ் த கேபிட்டல் ஆஃப் ரஷ்யன் எம்பரர். ஓகே, த மாஸ் ஆஃப் த ஒர்க்கர் விமன் ஒர்க்கர்ஸ் டிமாண்டிங் ப்ரீட் ஃபார் ஒர்க்கர்ஸ் டு கிவ் த ஃபுட் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஓகே, வேவ் தயர் ஆர்ம்ஸ் டு கோர்ஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஷவுட்டர் கம் அவுட் ஸ்டாப் ஒர்க். ஓகே, த சிட்டிஸ் 400,000 ஒர்க்கர்ஸ் ஜாயின் த மூமெண்ட் த நெக்ஸ்ட் டே 24 February. ஓகே, த தமிழ் மீனிங் ஆஃப் திஸ் பேராகிராஃப். டெக்ஸ்டைல் மீன்ஸ் இந்த நூற்பாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து நிறைய பெண்கள் அப்படிங்கிறவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து கட்டுப்பாடுகள், அதாவது ரொட்டி அப்படிங்கிறது கிடைக்காம பெரும் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதனால் பெண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவை பேரரசருடைய தலைமை இடம் சரியா அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்ரோகார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பகுதியை நோக்கி எல்லாம் அப்படியே ஒரு அணியாக வகுத்து போனாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த பெண்கள் வந்து என்னன்னு சொல்லி கோஷம் போட்டாங்கன்னா உழைப்போருக்கு ரொட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையோடு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போகும்போது தொழிற்சாலைகளுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்க தொழிலாளர்களை நோக்கி கை அசைச்சு என்ன பண்ணாங்க, வெளியே வாங்க, வேலையை நிறுத்துங்க அப்படின்னு கூறி ஒரு கோஷம் போட்டே போனாங்க. அவங்க போட்டதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா 400,000 வேலை பேர் வந்து தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்க அந்த போராட்டத்தில் இணைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. இதுதான் வந்து அந்த போராட்டம். ஓகே, ரெவல்யூஷன் ஆஃப் 1917 many of the women are participated in this revolutions. Okay, the next heading is abdication of Tsar. The government used the troops to break the strike. What, how to use the break the strike means stop the strike. Okay, but soon mutinies break out in the barracks. The Tsar ordered a declaration of martial law, but his order was not broadcast in the city as there was no one to do this job. Tsar then tried to return to Petrograd. The railway workers stopped his train. The generals at the front of some leaders in Petrograd, frightened by these developments, agreed with the Tsar to abdicate. On March 15th, Nicholas II abdicated. Okay. The revolutionary Tamil poet Bharathiyar cheerful welcomed the revolution in Russia by penning these poetic lines. What are the poetic lines? Okay, this poem is written by Bharathiya. The mother great, the power supreme, turned her glance benign towards Russia. The revolution of the age, behold the wonder, rises high. That tyrant howling falls down limp. The shoulders of the heavenly gods are swelling now with joy and pride. Eyes hot with unset tears, the demons fresh. Hope, people of the world, behold this mighty change. Okay. Now let us see here Tamil meaning of this paragraph. Sir, abdication of Tsar means பதவி வந்து விலகிறது. யார்? சார் அப்படிங்கக்கூடிய அரசர் வேலை நிறுத்தத்தை வந்து நிறுத்துறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ட்ரூப்ஸ் ஆஃப் பிரேக், அதாவது ஏதோ ஒரு துருப்பை பயன்படுத்தி போரை வந்து நிறுத்தணும்னு நினச்சார். ஆனால் வந்து அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரை வந்து நிறுத்த முடியலை சரியா. கழகம் வந்து தொலைஞ்சு சார் வந்து தொலைதூரத்தில் வந்து தலைமை தளபதியாக தன்னோட இராணுவத்தை வந்து வழிநடத்திக்கிட்டு இருந்தார். அதனால் தன்னோட நகரத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து யாரும் வந்து கேட்கலை. அந்த பணியை செய்கிறதுக்கும் மன்னர் என்ன சொல்கிறாரோ அந்த பணியை செய்கிறதுக்கும் அங்கே வந்து நோவன் யாருமே இல்லை. அதனால் வந்து சார் என்ன நினச்சார்னா
தன்னுடைய தலைநகரமான பெட்ரோகார்டுக்கு வந்து திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. போகும்போது அவர் வந்து ட்ரெயின் வழியாக தான் போகணும். அந்த ட்ரெயினுடைய ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயணம் செய்ய அந்த ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அதை வந்து பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. சரியா, இந்த நிகழ்வுக்கு வந்து திகச்சு போன சில தளபதிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெட்ரோகார்ட்லேருந்து சில தலைவர்கள்லாம் இறங்கி சாரை வந்து நீங்கள் வந்து அரசர் பதவியிலேருந்து விலகிட்டிங்கனாலும் அவங்க ட்ரெயினை ஓட்டுறங்கிறாங்க, அதனால் நீங்கள் எப்படியாவது பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மக்களுடைய அந்த எழுச்சி, அவங்க வந்து செய்யக்கூடிய புரட்சியெல்லாம் வந்து எப்படியாவது நாம் ஒடுக்கணும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணி ஆகணும், சார் நிக்கோலஸ் டூ அப்படிங்கிற ஒரு பதவி விலகியே ஆகணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணார்னா பதவி வந்து விலகிட்டார். சரியா, இந்த ரஷ்யாவில் நடந்த புரட்சியை சார் மன்னர் வந்து வீச்சு விட்ட போது நமது தேசிய கவி பாரதியார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா ஒரு எழுச்சி மிக்க கவிதை அப்படிங்கிறத எழுதினார். சரியா, அந்த எழுச்சி மிக்க கவிதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரியா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரஷ்யா. சரியா, மகாகாலி பராசக்தி உருசிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாலங்கே ஆக வென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி. கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான், வாகான தோல் புடைத்தான், வானமர் பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண்புடைத்தைத்து மணிந்தனவாம் வையகத்தில் புதுமை காணீர். ஓகேவா அப்படின்னு சொல்லி எழுதினார். ஓகேவா, நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஹெட்டிங், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். ஓகே, தேர் வேர் டூ பேரல் பாடிஸ் டு டேக் ஆன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் வாஸ் போர்ஸ்விக் politicians of the old state Duma, comprised proprietary classes, on the other the workers delegates drawn together the workers council or Soviet. Those in the Duma were able to form a provincial government with the consent of Soviet. Okay, the Soviet was dominated by Menshevik and the minority Bolshevik were tame and undecided. த சுச்சுவேஷன் சேஞ்ச் வித் அரைவல் ஆஃப் லெனின். ஓகே, த மீனிங் ஆஃப் திஸ் பேராகிராஃப் இன் தமிழ், அரசு நிர்வாக பணி அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு குரூப்பாக வந்து பிரிஞ்சாங்க. ஒன்று வந்து பழைய டூமா அமைப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது வந்து பூர்ஷ்வா அப்படிங்கக்கூடிய அமைப்பை கொண்டவங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் அடங்கின அந்த சோவியத் அப்படிங்கக்கூடிய ஒரு குழு. சோவியத் அமைப்போட ஒப்புதலின் பேராக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூமா வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு அரசு வந்து நிறுவிச்சு, அதுதான் வந்து ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷ்விக் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டாமினேட், அதாவது ஆதிக்கம் செலுத்த சிறுபான்மையினராக ரொம்ப கம்மியான பீப்புளாக இருப்பாங்க இல்லையா, அந்த போல்ஸ்விக் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அச்சமடைஞ்சாங்க. அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல, ஏன்னா எல்லா முடிவும் யாரும் எடுக்கிறாங்க, மென்ஸ்விக் எடுக்கிறனால போல்ஸ்விக்கு அது எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த நேரத்தில் போல்ஸ்விக் சார்பாக யார் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனின் அப்படிங்கிறவர் வந்தார். சரி, அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்காக. த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஃபெயிலியூர் ஆஃப் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். ஓகே, Lenin was in Switzerland when the revolution broke out. Lenin wanted continued revolution. His slogans of all powers to the Soviet soon won the workers' leader. Devastated by the wartime shortage, the people were attracted by the slogan of bread, peace and land. But the provisional government made two grave mistakes. First one, it postponed a decision on the demand for the redistribution of land, and next one is the government decided to continue with the war. Frustrated peasant soldiers deserted their post and joined those who had resorted to the land grabbing. This intensified the rise in Petrograd led by Bolshevik. The government banned Pravda and arrested all Bolshevik. Trotsky was also arrested. Okay, Tamil meaning of this paragraph, failure of provisional government, தற்காலிக அரசுடைய தோல்வி. இந்த பிரெஞ்சு வெடிக்கும் போது லெனின் அப்படிங்கிறவர் எங்கே இருந்தார்னா சுவிட்சர்லாந்தில் இருந்தார். அவர் வந்து என்ன நினைச்சார்னா இந்த புரட்சி வந்து தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னு நினைச்சார். சரியா,
எல்லா அதிகாரங்களும் வந்து சோவியத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சார். சரியா, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்க்காலத்தில் நிறைய பற்றாக்குறைகள், ரொட்டி அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்கல. அப்போ வந்து என்ன சொன்னார்னா, லெனின் பிரெட் பீஸ் அண்ட் லேண்ட், சரியா, ரொட்டி அமைதி நிலம் அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பினார். அது வந்து மக்களால் கவரப்பட்டுச்சு. சரியா, இந்த சோவியத் வர யூனியன்ஸ் அப்படிங்கிறது, இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட், தற்காலிக அரசு அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு மிஸ்டேக் பண்ணாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிலங்கள் வந்து திரும்பவும் வந்து மறு விநியோகம் பண்ணுறதை வந்து அவங்க வந்து அதை பற்றி எதுவும் முடிவு பண்ணாமல் அந்த கோரிக்கைகளை வந்து தள்ளி வச்சது ஒன்று. ரெண்டாவது, தொடர்ச்சியாக கண்டினியூவாக வந்து போரில் சண்டையில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இந்த ரெண்டும் வந்து தற்காலிக அரசு செஞ்ச ஒரு தவறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்து நிலம் திருப்பி தருவாங்க அப்படிங்கிறதுல தராமல் போனதுனால விவசாயிகள்லாம் ஏமாற்றம் அடைஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிலத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு செயலில் வந்து ஈடுபட்டாங்க. சரியா, இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கன்னா, அந்த பெட்ரோகிராட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போல்ஸ்விக்கோட தலைமையில் நடந்துச்சு. சரியா, அப்போ அதனால் அந்த அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரௌதா அப்படிங்கக்கூடிய அந்த வந்து தடை செஞ்சுட்டு போல்ஸ்விக்கை வந்து கைது பண்ணாங்க. அதே நேரத்தில் இந்த போல்ஸ்விக்கோடைய தலைவரான ட்ரோஸ்கி அப்படிங்கிறவரும் என்ன பண்ணாங்கன்னா, கைது பண்ணாங்க. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங், டேக் ஓவர் பை த போல்ஸ்விக் பார்ட்டி அண்டர் த லெனின் லீடர்ஷிப். இன் அக்டோபர் லெனின் பெர்சூட் அட் த போல்ஸ்விக் சென்ட்ரல் கமிட்டி டு டிசைட் ஆன் த இமிடியேட் ரெவல்யூஷன்ஸ். ஓகே, ட்ரோஸ்கி ப்ரிப்பேர்ட் எ டீடைல்டு பிளான். On 7th November, the key government buildings, including the Winter Palace, the Prime Minister headquarters, were seized by army factories workers and revolutionary troops. On 8th November 1917, a new communist government was in office in Russia. Its head this time was Lenin. Government Communist Party leader is Lenin. Okay, the Bolshevik Party was renamed the Russian Communist Party. Okay, Lenin was born in 1870 near the Middle Volga to educated parents. Influenced by the ideas of Karl Marx, Lenin believed that the way for freedom was through mass actions. Lenin gained the support of small majority Bolshevisto known as Bolshevik, which became the Bolshevik Party. His opponents in minority, Menshevisto, was called Menshevik. Okay, now let us see the Tamil meaning of this paragraph. Lenin தலைமையில் போல்ஸ்விக் ஆட்சி எப்படி கைப்பற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் திங்களில் வந்து என்னாச்சுன்னா, லெனின் போல்ஸ்விக் அப்படிங்கிற ஒரு உடனடியாக ஒரு புரட்சியை வந்து மேற்கொள்ளணும்னு நினச்சாரு. இதுக்காக அவர் வந்து என்ன பண்ணார்னா, டிரான்ஸ்கி அப்படிங்கிறது ஒரு விரிவான திட்டத்தை வந்து தீட்டினார். நவம்பர் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, அரசு கட்டடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியோட தலைமை அலுவலகம், இது எல்லாத்துலேயும் ஆயுதம் இந்திய ஆலை தொழிலாளர்களாலும் புரட்சி படையினாலும் கைப்பற்றப்பட்டுச்சு. 1917 நவம்பர் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு அப்படிங்கிறது பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய தலைவர் வந்து லெனின். அந்த கட்சியை வந்து போல்ஸ்விக் அப்படிங்கக்கூடிய கட்சிக்கு பெயர் மாற்றம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஓகேவா, 1870 லெனின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, ஓல்கா பகுதியில் வந்து நல்லா படித்த பெற்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகனாக பிறந்தார். கார்ல் மார்க்ஸோட சிந்தனையால் அவர் கவரப்பட்டு, விடுதலைக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருந்திரளான மக்கள் கூட்டம், மக்களுடைய போராட்டமே வந்து விடுதலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. பெரும்பாலானோருடைய, அதாவது போல்ஸின் போ ஆதரவை பெற்ற லெனின், அவரது ஆதரவுகள் வந்து போல்ஸ்விக் கட்சியினர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாங்க. இவருக்கு எதிராக இருந்தவங்க மைனாரிட்டிஸ் அதாவது சிறுபான்மையினர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மென்ஷின்டோவோ அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள வந்து மென்ஷ்விக்குகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங், அவுட்கம் ஆஃப் த ரெவல்யூஷன்ஸ். ஓகே, அவுட்கம் ஆஃப் த ரெவல்யூஷன் மீன்ஸ் த ரிசல்ட் ஆஃப் த ரஷ்யன் revolutions. Okay, the Russian Communist Party eliminated literacy and poverty in Russia within a record time, within a short period they eliminated the literacy and poverty. Russian industries and agriculture developed remarkable.
உமன்ஸ் வேர் கிவன் ஈக்குவல் ரைட்ஸ் இன்க்ளூடிங் ரைட்ஸ் டு வோட். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்ட். லேண்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆஸ் சோசியல் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு புவர் பீசன்ஸ். லெனின் தாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த ஃபால் ஆஃப் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வாஸ் இட் ஃபெயில்யூர் டு வித்ட்ரா ஃப்ரம் த வேர்ல்ட் வார் ஒன். ஸோ லெனின் இம்மிடியேட்லி அப்பீல்ட் ஃபார் பீஸ். அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஹாஸ் டேர்ம்ஸ் டிக்டேட்டட் பை த சென்ட்ரல் பவர்ஸ், லெனின் ஆக்ட் ஃபார் வித்ட்ராயிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் வேர்ல்ட் வார் டு கான்சன்ட்ரேட் ஆன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கவர்மெண்ட். இன் மார்ச் 1918 த ட்ரீட்டி ஆஃப் பிரிஸ்க் லிஸ்க் வாஸ் சைன்ட் பை ரஷ்யா. ஓகே, நவ் த தமிழ் மீனிங் ஆஃப் திஸ் பேராகிராஃப். ரஷ்ய புரட்சியுடைய விளைவுகள். இந்த ரஷ்ய கம்யூனிஸ்ட் புரட்சி அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, தங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய எழுத்து அறிவின்மையும் வறுமையும் வந்து போக்கிட்டாங்க. சரியா, ரஷ்யாவில் தொழில்துறையும் வேளாண்மையும் உன்னதமான வளர்ச்சி பெற்றுச்சு. வாக்குரிமை முதன் முதலாக வந்து பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. தொழிற்சாலைகளும் வங்கிகளும் வந்து தேசியமயமாக்கிட்டாங்க. நிலம் வந்து சமுதாயத்தினுடைய சொத்து வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஏழை விவசாயிகளுக்கு வந்து நிலம் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. போர்லேருந்து விலகாமல் தற்காலிக அரசுக்கு வந்து தோல்விக்கு வந்து போர்லேருந்து விலகாதது தான், முதல் உலக போர்லேருந்து விலகாது தான் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் லெனின் என்ன பண்ணார்னா, உடனடியாக நம்ம வந்து போர்லேருந்து விலகிட்டால் தான் நம்மளுடைய நாட்டில் வந்து அமைதி நிலவும் அப்படிங்கிறத யோசித்தார். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, போர்லேருந்து விலகிறதன் மூலமாக வரக்கூடிய எந்த பிரச்சனையும் வந்து அவர் அன்மைண்ட்ஃபுல், அதாவது கவனத்தில் எடுத்துக்காமல் என்ன பண்ணார்னா, போர்லேருந்து உடனே நான் வெளியில் விலகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 1918 ட்ரீட்டி ஆஃப் லிஸ்டோவிக் அப்படிங்கக்கூடிய உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுட்டு அவர் என்ன பண்ணார்னா, வெளியில் வந்துட்டார். சரியா, த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த ரஷ்யன், வாட் ஆர் த எஃபர்ட்ஸ் ஆஃப் த குளோபல் லெவல். த ரஷ்யன் ஃபயர்டு பீப்புள் இமேஜினேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட். இன் மெனி கண்ட்ரீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வேர் ஃபார்ம்ட். த ரஷ்யன் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் என்கரேஜ் த காலனிஸ் டு ஃபைட் ஃபார் தயர் ஃப்ரீடம். டிபேட்ஸ் ஓவர் கீ இஷ்யூஸ், லேண்ட் ரீஃபார்ம்ஸ், சோசியல் வெல்ஃபேர், ஒர்க்கர்ஸ் ரைட் அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஸ்டார்டட் டேக்கிங் த பிளேஸ் இன் அ குளோபல் கண்டஸ்ட். ஓகே, குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் த ப்ரௌதா. ப்ரௌதா மீன்ஸ் இஸ் அ ரஷ்யன் வேர்ட், இட்ஸ் மீனிங் ட்ரூத். இட் வாஸ் த அஃபீஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் த சோவியத் யூனியன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1918 அண்ட் எண்ட் டு 1991. ஓகே, மீனிங் ஆஃப் திஸ் தமிழ் மீனிங் ஆஃப் திஸ் பேராகிராஃப். ரஷ்ய புரட்சியுடைய உலகளவில் ஏற்படக்கூடிய தாக்கம். ரஷ்ய புரட்சி எப்படி தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா, ரஷ்ய புரட்சி வந்து உலக மக்களுடைய கற்பனையை வந்து தூண்டுச்சு. ஆனால் நிறையா நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உருவாக்குனாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்ன பண்ணுச்சுன்னா, காலனி நாடுகளை விடுதலைக்காக போராடுறதுக்கு வந்து தூண்டுச்சு. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற இன்றியமையாத விவாதங்கள் வந்து உலக அளவில் வந்து நடைபெற தொடங்குச்சு. ப்ரௌதா அப்படிங்கிறது ஒரு ரஷ்ய மொழி சொல், இதுக்கு வந்து உண்மை அப்படிங்கிற பொருள். சரியா, இது வந்து 1918 1991 சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு நாளேடு, அதாவது டெய்லி வரக்கூடிய தினசரி நாளேடு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். த டுமாரோ டிஸ்கஸ்ட் அபவுட் 1.5 வியூ ஆஃப் நேஷன்ஸ். தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் த லெசன் தரவுலி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்னண்டா. லெசன் ப்ரிப்பேர்ட் பை ராஜாமணி, ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கரம்பாளையம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்னண்டா.